ஏழு மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது. ஆனால் ஒரு நிரந்தர தலைவரை தேர்வு செய்ய முடியவில்லை. காங்கிரஸ் கட்சிகள் என்னதான் பிரச்சனை? யார் வேணாலும் வர முடியாது. காங்கிரஸ் இயக்கத்தை பிஜேபி வேறு, காங்கிரஸ் காங்கிரஸ் குடும்பத்தில் தான் சொல்ல வரீங்க. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முக மூத்த தலைவர் ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டுட்டு உடனே டெலிட் பண்றாரு அப்படின்னா, இது என்ன மாதிரி நடைமுறை? இது ஜனநாயகமா இல்லை கட்டுப்பாடற்ற முறையா? நீங்க பாஜகவில் இருக்கிற கட்டுப்பாடு இங்க கிடையாது. இங்க தமிழ்நாடு ஒத்துக்கிறீங்க பாஜக இருக்கிற மாதிரி எங்கள்ட்ட கட்டுப்பாடு இல்லை. சோனியா காந்தியின் கருணையினாலே பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் இல்லை. நீங்க கருணையால பதவி அனுபவித்தவர்கள் சொல்றது சரியான வாதம் இல்லை. தேசியம் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி முகமாக ஸ்டாலின் தெரிகிறார், ஒளிர்கிறார். இந்திய அளவில் மோடிக்கு எதிராக அல்லது பாஜக எதிராக ஏன் ஒளிர முடியல? காங்கிரஸ் என்ஐஏவை கொண்டு வந்ததுக்கு அவங்க இப்போ இன்னைக்கு அமல்படுத்திருக்காங்க. அதுக்கு அடித்தளம் போட்டது காங்கிரஸ் தான். உபாஸ் எடுத்ததுக்கு அடித்தளம் போட்டது நீங்க தான். இப்போ பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க அமல்படுத்திருக்காங்க, அதுக்கு காரணமே நீங்க தான். எப்படி நீங்க வேறுபட்டு நிற்கிறீங்க? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கத்து நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஊடகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆ கோபன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்கத்து நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. கொரோனாவில் நலமா இருக்க முடியாது, அச்சம் பீதியோட பாதுகாப்பாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை போன்ற மிக முக்கியமான ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. எனவே நீங்கள் நலமாக இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப தேவையான விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சி, ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு செய்தி தான். ஆனால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 1990களிலிருந்து இப்போ 2017 வரைக்கும் அம்மையார் சோனியா காந்தி தான் தலைவராக இருந்தாங்க. அதன் பிறகு தலைவருக்கான ஒரு தேவை அல்லது தேடல் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில் ஒரு பேசுபொருளாக மாறுது. அதை விட மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறுது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுகின்ற இந்த ஆட்சியை கேள்வி கேட்கணும், எதிர்த்து அதுக்கான ஒரு குரலை வலிமையாக எழுப்பணும் அப்படின்னா ஒரு எதிர்கட்சி, எதிர்கட்சியின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஏழு மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது. ஆனால் ஒரு நிரந்தர தலைவரை தேர்வு செய்ய முடியவில்லை. காங்கிரஸ் கட்சிகள் என்னதான் பிரச்சனை? 1991 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அரசியலிலிருந்து முற்றிலும் ஒதுங்கி ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலமாக சமூக பணி ஆற்றி கொண்டிருந்தவர் சோனியா காந்தி. கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முற்றிலும் விலகித்தான் இருந்தார். அந்த சமயத்தில் சீதாராம் கேசரி தலைவராக இருந்தார். அந்த 5-6 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சி மிக பலகீனமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது, இன்று கையொப்பமிட்டிருக்கிற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள், இன்னும் சில காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து இனி காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்கு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சோனியா காந்தியை சந்தித்து, காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்கு, வலிமைப்படுத்துவதற்கு நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அந்த சமயத்தில் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த சோனியா காந்தி அவர்கள், எந்த இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திற்காக தனது உயிரை பலி கொடுத்தாரோ, எந்த கணவர் எந்த காங்கிரஸ் இயக்கத்தை உயிருக்கு மேலாக நேசித்தாரோ, அந்த காங்கிரஸ் இயக்கம் பலகீனப்படுவதை வந்து பார்த்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் இருப்பது சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அவர் சம்மதித்தார். அவர் விரும்பி அரசியலுக்கு வந்தவர் அல்ல, காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்காக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார். 1998 அந்த பொறுப்புக்கு வந்தார். அதிலிருந்து கடுமையாக உழைத்து 2004 மத்தியிலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அவர் காரணமாக இருந்தார். நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த பதவியை மறுத்து அந்த பதவிக்கு பொறுப்பு தகுதியானவர் பொருளாதார நிபுணராக இருக்கிற டாக்டர் மன்மோகன் சிங் தான் என்று அந்த பரிந்துரையை செய்து அவரை பிரதமராக்கினார்.
அதனால் 2004 2016 வரைக்கும் சுதந்திர இந்தியா காணாத வளர்ச்சியை டாக்டர் மன்மோகன் சிங் ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அதற்கு சோனியா காந்தியினுடைய பரிந்துரை தான் காரணம், அவர் கொடுத்த ஆதரவு தான் காரணம். மீண்டும் 2009 வெற்றி பெற்றார். ஆக அந்த 10 காலம் ஆட்சி, அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 20 காலம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் தொடர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வர முடியும். யார் வேணாலும் வர முடியாது. காங்கிரஸ் இயக்கத்தை பிஜேபி வேறு, காங்கிரஸ் வேறு. பிஜேபி வந்து ஜேபி நட்டா வரலாம் அல்லது அமித்ஷா வரலாம், யார் வேணுமானாலும் வரலாம். காங்கிரஸ் குடும்பத்தில் தான் அதெல்லாம் சொல்லுவீங்க. அதில் அது வந்து ஆர்எஸ்எஸ் ரிமோட் கண்ட்ரோலில் செயல்படுகிற ஒரு இயக்கம். ஓகே, அதற்கு மதவாத அரசியல் ஒரு அடிப்படை. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வேறு. எங்கள் கட்சியில் வந்து ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம், இது மாதிரிலாம் கடிதம்லாம் பிஜேபியில் யாரும் எழுத முடியாது. இந்த கட்சியில் எழுதலாம், எழுதிட்டு இந்த கட்சியில் இருக்கலாம், அவர்களையும் கூட்டி வச்சு கலந்துரையாடுகிற ஒரு உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிற கட்சி காங்கிரஸ். இங்கே தான் ஒரு கேள்வி எழுப்புதுங்க ஐயா. உதாரணத்திற்கு இதை ஜனநாயகம்னு சொல்வதா அல்லது கட்டுப்பாடற்ற ஒரு கட்சின்னு சொல்வதா? ஏன்னா இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். 23 தலைவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. ஒரு கடிதம் உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எழுதப்படுகிறது, அது எப்படி வெளியே வருகிறது அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி இருக்குது. அப்படி எழுதின உடனே, அதாவது கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முக மூத்த தலைவர் ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணுறாரு அப்படின்னா இது என்ன மாதிரி நடைமுறை? இது ஜனநாயகமா இல்லை கட்டுப்பாடற்ற முறையா? இல்லை இல்லை, காங்கிரஸ் கட்சியில் வந்து கொஞ்சம் அதீத ஜனநாயகம் உண்டு. நீங்கள் பாஜகவில் இருக்கிற கட்டுப்பாடு இங்கே கிடையாது. இங்கே தமிழ்நாடு ஒத்துக்கிறீங்க பாஜக கட்டுப்பாடு? இல்லை இல்லை, தமிழ்நாடு பாஜகவில் கேசவ விநாயகன்னு ஒருத்தர் இருப்பார். சரி, அவர் வெளி உலகத்துக்கு தெரியாது, ஆனால் அவர் தான் கட்சி இயக்குவார். உங்களுக்கு தெரிகிறவர் முருகன், உங்களுக்கு தெரிகிறவர் தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் இவங்களுக்கு பின்னாலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தாலே நியமிக்கப்பட்ட ஒரு முழு நேர ஊழியர், அவர் தான் திரைக்கு பின்னாலே இருந்து இயக்குவார். அவரை மீறி எதுவும் நடக்காது. ஆனால் எங்கள் கட்சியில் அப்படிலாம் கிடையாது. எங்கள் கட்சியில் எல்லாரும் பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. இன்றைக்கு சோனியா காந்திக்கு அவர்கள் கடிதம் எழுதினார்கள். என்னை பொறுத்தவரை இந்த 23 காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் மத்திய அமைச்சராக, மாநிலங்களவை உறுப்பினராகலாம் இருந்திருக்காங்க. சோனியா காந்தியின் கருணையினாலே பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள். இவர்கள் கடிதம் வந்து திறமையால வரல. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கருணையால பதவி அனுபவித்தருன்னு சொல்றது சரியான வாதம் சார். அதாவது சசி தரூர் இருக்கார், இன்டெலக்சுவல் பர்சனா அவர் இன்னைக்கு இந்திய அளவில் பார்க்குறாங்க. கபில் சிபல் இருக்காரு, அவர் ஐநா சபையில் பணியாற்றி கொண்டிருந்த ஒருத்தரை கொண்டு வந்து திருவனந்தபுரத்தில் நிறுத்தி அவரை மக்களவை வேட்பாளராக நிறுத்தி கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அவரை நாங்கள் வெற்றி பெற அவருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல, அது வந்து அது அவரை வந்து அங்கீகரித்தது சோனியா காந்தி தான். ஓகே, அதனால திறமை இருந்ததுனால அங்கீகரிச்சிங்க. அந்த திறமை நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் திறமை இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் இவர்கள் சோனியா காந்தியினுடைய தலைமையினால் அவர் அங்கீகரித்ததுனால பதவிக்கு வந்தவர்கள். அவர் உடல் நலவிற்று அடிக்கடி கங்காராம் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்று வருகிறார். சரி, அவர் கொஞ்சம் ஸ்மால் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அவர் உடல் நலம் வந்து அதை எதிர்கொள்ள முடியாது. ஓகே, அதனால் அவர் வீட்டில் ஒரே ஒரு சமையல்காரரை தவிர எல்லா உதவியாளர்கள் பணியாளர்கள்லாம் நிறுத்திட்டாங்க. ஒன்லி எஸ்பிஜி கவர் வீட்டுக்கு வெளியே இருக்காங்க, உள்ளே அவர் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கொரோனா தொற்று அவரை பாதிக்கக்கூடாது என்பதில் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் இருந்து கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் வேணுகோபால் செல்பேசியில் பேசுவார், அவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, அதன்படி கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் சோனியா காந்தி உடல் நலிவிட்டு இருக்கிறப்போ இந்த கடிதம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனநாயகத்தில் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே சார். எப்படி சார் நான் என்ன சொல்கிறேன், கடிதம் எழுதுனதை வந்து நான் வந்து அந்த அதை வந்து ஒரு குற்றமாக சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த கடிதத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு, அவசியம் இருக்குன்றாங்க. இன்னைக்கு நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்க. பாஜக போன்ற ஒரு மதவாத சக்தி இருந்துகிட்டு இருக்குன்னா அதை எதிர்க்கக்கூடிய சக்தி வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் திகழணுங்க. அதனால எங்களுக்கு ஆக்டிவான ப்ரொக்ரெசிவான ஒரு லீடர் நிரந்தரமாக வேணும்னு கேட்கறதுனால சார் தப்பு இருக்கு. எதுவாக இருந்தாலும் காணொலி காட்சி மூலமாகத்தான் கட்சியை செயல்படுத்த முடியும். ஓகே, வெகுஜன அரசியலுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிற கொரோனா சூழல், இந்த ஊரடங்கு, சமூக இடைவெளி, இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கட்சி இயங்கணும். ஓகே, நேற்று கூட 7 மாநில முதலமைச்சர்களோட காணொலி காட்சி மூலமாக சோனியா காந்தி உரையாடி இருக்கிறார், முடிவெடுத்திருக்கிறார். நிச்சயமா அவர் செயல்படலைன்னு சொல்ல முடியாது. அவரால் முடிந்த அதற்கு முன்பு கூட வந்து பல பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களோடு ஒரு கூட்டம் நடந்தது, அதுலேயும் அவர் பங்கெடுத்து கொண்டார்.
இந்த சுதந்திர தின நிகழ்ச்சி போன்ற பொது வெளியில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு தான் அவர் வர முடியலே தவிர ராகுல் காந்தி கலந்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் இந்த கடிதத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களெல்லாம் சோனியா காந்தியோட நெருங்கி அரசியலிலே வந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். அதற்கு ஒரு நேரம் பார்த்து அந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம். ஒன்று, ஆகஸ்ட் 7ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த கடிதம் பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு எப்படி அதை சென்றது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய விஷயம். அதுதான் சோனியா காந்தி ராகுல் காந்தியை மனம் புண்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னா, ஏதோ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி, உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்ற மாதிரி அன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடக்கிற அதே நேரத்தில் தொலைக்காட்சியில் முழு நேரமாக அங்கே விவாதம் நடைபெறுகிறது. எதை வைத்து? இந்த கடிதத்தை வைத்து. இந்த கடிதம் ஒரு பரபரப்பான விவாதத்துக்கு வழிகோலியது. ஜனநாயகத்தில் வாரிசு அரசியலுக்கு இடமில்லை. முகலாய சாம்ராஜ்யத்தில் பாபர் மகன், உமாயூன், உமாயூன் மகன் அக்பர், அது சாத்தியம். ஆனால் இங்கே நீங்கள் டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் தேர்தல் மூலமாகத்தான் ஒருத்தர் வந்து பதவிக்கு வர முடியும். கட்சிக்குள்ள வாரிசாக இருக்கலாம். இல்லை இல்லை, நீங்கள் இல்லை இப்போ காங்கிரஸ் கட்சியில் கட்சியில் யார் வேணால் இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் பதவிக்கு வரணும்னா, ஒரு எம்பி ஆகணும்னா மக்கள் வாக்களித்தா தான் வர முடியும். அமேதி தொகுதியில் வாக்களித்ததுனால தான் ராஜீவ்காந்தி மக்களவை உறுப்பினர் ஆக முடியும். அது 414 பேர் வாக்களித்து தான் அவர் பிரதமராக வருகிறார். இந்திய அரசியல் வரலாற்றில் 414 இதுவரை எந்த அரசியல் கட்சியும் அந்த எண்ணிக்கையை பெற்றதில்லை. பிஜேபி உச்சக்கட்டம் 303 பேர் தான். ஆனால் 414 பேர் இந்திரா காந்தியை படுகொலை செய்தவரை வந்து மக்கள் அந்த அனுதாப அலையில் பாஜக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அந்த அளவுக்கு ஒரு படுதோல்வியை மக்கள் கொடுத்தார்கள். மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தார்கள். நீங்களே யாரு கொடுத்தாங்கன்னா, வகுப்புவாத சக்திகளுக்கு கொடுத்தார். இப்போ என்னோட மிக முக்கியமான கேள்வி அப்படின்னா, ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, காங்கிரஸ் குடும்பத்திலிருந்தோ அல்லது எங்களுடைய நேரு குடும்பத்திலிருந்தோ சாராத ஒருவர் ஒரு தலைவராக வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் பல இடங்களில் பல பேர் ஏற்கனவே முன் வச்சுட்டாங்க. ஆனாலும் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்க முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய திரு ஈ வி கே சிலங்கோன் சொல்கிறாரு, நேரு குடும்பத்தில் தாங்க வரணும், நேரு குடும்பத்தை தாண்டி யாருமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த கட்சி என்ன ஆகும்னு தெரியாது அப்படிங்கிறாரு. ஏன் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் தேடுவீங்களா தலைவர்களை? நான் சொல்கிறேன், விடுதலை போராட்ட காலத்தில் மோதிலால் நேரு 1928 தலைவராகிறார் கல்கத்தா காங்கிரஸ். ஓகே, 1929 அடுத்தது வந்து லாகூர் காங்கிரஸ். அடுத்த வருஷம் காங்கிரஸின் தலைவராக வருபவர் மகாத்மா காந்தி பரிந்துரையின் பேரில் ஜவஹர்லால் நேரு. இதுனா வாரிசு அரசியலா? நான் சொல்கிறேன். அதே போல் விடுதலை போராட்ட காலத்தில் 3429 9.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. எனக்கு பின்னாலே என்னுடைய பாஷையை நேரு தான் பேசுவார். என்னுடைய வாரிசு காந்தி தான். ராஜேந்திர பிரசாத் இல்லை, ராஜாஜி இல்லை, வல்லபாய் பட்டேல்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. அதன் அடிப்படையில் 46 இடைக்கால அரசாங்கத்தில் பிரதமராக நேரு வரார். நேரு 16 ஆண்டு காலம் இருக்கார். அதுக்கு பின்னால் யார் பிரதமராக வர வேண்டும் என்று அவர் நலிவுற்றிருந்த காலத்தில் காமராஜருக்கு சூசகமாக சொன்னதின் அடிப்படையில் லால் பகதூர் சாஸ்திரி தான் வந்தார். எனக்கு பின்னால் என் மகள் வரணும்னு நேரு சொன்னதில்லை, வர்றதையும் அவர் விரும்பியதில்லை. ஆக அதற்கு பின்னால் லால் பகதூர் சாஸ்திரி தாஷ்கண்டில் மரணமடைந்த காரணத்தினாலே அதற்கு பிறகு யார் பிரதமர் என்று வரும்போது தேர்தல் நடத்தி மொராஜி தேசாய் இந்திரா காந்தியும் போட்டியிட்டு இந்திரா காந்தி அதிக வாக்குகள் பெற்று பெருந்தலைவர் காமராஜருடைய பரிந்துரையோடு ஆதரவோடு அன்னைக்கு பிரதமராக இந்திரா காந்தி வந்து 15 ஆண்டு காலம் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். இங்கே எங்கே இருக்கிறது வாரிசு அரசியல்? எங்கே இருக்குது வாரிசு அரசியல்? அதுக்கப்புறம் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுறாங்க. படுகொலை செய்யப்பட்ட பிறகு நீங்கள் கட்சி, அதாவது இப்போ நீங்கள் கட்சியில் யார் தேர்தல் செய்கிறீங்க? சோனியா காந்தியா, ராகுல் காந்தியா, பிரியங்கா காந்தியா, இவங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே? ஏன் ஏன்னா நாங்கள் தவறுங்க, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் சோனியா காந்தி ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால்தான் காங்கிரஸ் கட்சியினரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் நீங்கள் என்ன கேட்குறீங்க, சோனியா காந்தி தான் தலைவராக வர வேண்டும், அவரே விரும்பலை, அவர் இடைக்கால தலைவராக தான் இருக்கிறான்றாரு. இல்லை இல்லை இல்லை, அவர் விரும்பலைன்னு இல்லை, சோனியா காந்தி இடைக்கால தலைவராக இருக்கிறார், ராகுல் காந்தி அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது தான் இந்தியாவில் இருக்கிற தலைவர் ஈ வி கே எஸ், தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பம் என்பது இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வலிமையாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க ஒரு தலைவர் இந்த கட்சிக்கு தேவை என்றால் நரேந்திர மோடியை வீழ்த்துகிற வல்லமை யாருக்கு இருக்குன்னு பார்க்குறப்போ அது ராகுல் காந்தி தலைமைக்குத்தான் இருக்கே தவிர அந்த இடத்தை நிரப்புகிற வகையில் காங்கிரஸ் கட்சியில் எந்த தலைவர்களும் இல்லை.
நீங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறீங்க. குடும்பம் பேசுறீங்களே, அந்த குடும்பம் தான் அதை தியாகம் பண்ணது. அந்த குடும்பத்துல இந்திரா காந்தி சிறுமி சார் தியாகத்தை யாருமே வந்து குறையா மதிப்பிடல சார். கட்சின்னு வரும்போது ஏன் கட்சிக்குள்ள ஒரு குடும்பமாவே இருக்குன்னா கேள்வியை எழுப்புறாங்க. நேரு பாரம்பரியத்தை கட்சி ஏற்றுக்கொள்ளுகிறதா மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா? கட்சி ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா கட்சி ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்திரா காந்தி தேர்தலில் நின்று தோல்வி அடைகிறாங்க, மக்கள் இந்திரா காந்தி சோனியா காந்தியை நிராகரிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் காங்கிரஸ் கட்சியினர் அவரை ஏற்றுக்குவாங்களா? கிடையாது. 2019ல் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க ராகுல் காந்தி. 2004ல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு காரணம் சோனியா காந்தி தலைமை. சரி, அதே போல் 4 மாநிலத்தில் இருந்த காங்கிரஸை 15 மாநிலத்தில் கொண்டு வந்தவர் அவருடைய தலைமை. 2009ல் வெற்றி பெற்றோம். மன்மோகன் சிங் வந்து ஆட்சிக்கு தான் தலைவர், கட்சிக்கு சோனியா காந்தி அமைய தான் தலைவர். மிக சிறப்பாக செயல்பட்டார். 2010 ஆட்சி, ஆட்சி மாற்றம் விரும்புகிறாங்க மக்கள். மோடி வருகிறார், மறுபடியும் மோடி ஜெயிக்கிறார். மன்மோகன் சிங் ஜெயித்த மாதிரி மீண்டும் மோடி ஜெயிக்கிறார். இது அரசியலில் இல்லை. 2019ல் கட்சியின் தலைவராக இருந்தவர் ராகுல் காந்தி தானே? இருங்க நான் சொல்கிறேன். ஆனால் ஏன் மக்கள் நிராகரித்தாங்க? 76 வருஷத்தில் 55 வருடங்கள் இந்த நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆண்டது. ஓகே, இதில் 16 ஆண்டுகள் நேரு, 15 ஆண்டுகள் இந்திரா காந்தி, 5 ஆண்டுகள் ராஜீவ்காந்தி. இந்த லெகசி இருக்குது பாருங்கள். இது வந்து மக்கள் மனம் உவந்து ஜனநாயகத்தில் தேர்தல் மூலமாக இந்த பாரம்பரியத்தை உருவாக்கப்பட்டதே தவிர காங்கிரஸ் கட்சி மக்கள் மீது திணித்த பாரம்பரியம் அல்ல. யாருமே வந்து குறை சொல்லலை சார். அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லாம் பாஜக வலிமையாக இருந்த காலகட்டங்கள் கிடையாது. இப்போ பாஜக வலிமையாக இருக்காங்கன்னா நீங்கள் யுக்தியை மாற்றணும். யுக்தியை மாற்றாமல் திரும்ப திரும்ப ஒரே வட்டத்துக்குள்ள நிற்கிறீங்களே, ஒரே பவுண்டரிக்குள்ளே நிற்கிறீங்களேங்கிறத அவங்க மேலே கேள்வி போடுகிறது. நான் இன்னொரு கேள்வி கூடுதலாக கேட்டுறேன். லாஸ்ட் 1 இயர் ராகுல் காந்தியோட பெர்ஃபார்மன்ஸை அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. உதாரணத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்தார், என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பேசினார், எந்த விதமான விஷயங்களையும் பேச நாடாளுமன்றத்தில் எவ்வளோ குரல் கொடுத்து பேசியிருக்கார் ராகுல் காந்தி, இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்து ஹரியானா பக்கத்தில் அவர்களை போய் பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தவங்கள நேரில் பார்த்த புகைப்படம், அவர்களோடு உரையாடிய படம் நீங்கள் வந்து என்னுடைய தேசியமுரசு.com நான் வெளியிட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதற்காக டெய்லி ட்விட்டர் மூலமாகவும் காணொலி காட்சி மூலமாகவும் நிறைய பேரை சந்தித்து அவர் கருத்து தெரிவிக்கிறார். இன்னைக்கு வந்து பதிவு போடுறது, வீடியோ போடுறது, நிர்வாசர் போராட்டம், எவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ள கட்சி, தேசியம் தழுவி அதனால ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம். போராட்டம் நாளை கூட நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துகிறோம். நிறைய போராட்டங்களை மாநில காங்கிரஸ் கமிட்டி நடத்துது. ராகுல் காந்தியின் முகமே தெரியலையே சார். இல்லை, ராகுல் காந்தி முகம்னா அவர் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இல்லை. அவர் வந்து ஒரு அறிக்கை ஜூலை மாதம் 2019ல் ஜூலை மாதத்தில் ஒரு அறிக்கை மூலமாக அவர் வந்து பதவி விட்டு விலகிறார். அப்பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் 2019 மக்களவைத் தேர்தலில் தன்னந்தனியாக பாஜகவை எதிர்த்து போராடினேன், எனக்காக உதவி செய்வதற்கு மூத்த தலைவர்கள் யாரும் முன்வரலன்னு சொல்கிறார். அந்த குற்றச்சாட்டு நியாயம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் நிறைய பதவிகளை வகித்த மூத்த தலைவர்கள் அவர்கள் வந்து ஒன்று அவர்களை பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யலை, ரெண்டாவது தனது மகனுக்கு அவங்க சீட்டு வாங்குறது காட்டின அக்கறை காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபடலை சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் இந்த காங்கிரஸில் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அந்த வருத்தம் ராகுல் காந்திக்கு இருந்து அதைத்தான் அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தி விட்டு ராஜினாமா செஞ்சிட்டார். அவர் வந்து இந்த கட்சி வந்து அவர் வந்து அவருக்கு சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அது அந்த வகையில் சோனியா காந்திக்கும் அவருக்கும் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு புதிய மாற்றத்தை காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதில் எப்படின்னா, ஒருவரே வந்து 30 வருஷம் 40 வருஷம் மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பது, ஒருவரே அமைச்சராக இருப்பது, திரும்ப திரும்ப பார்த்த முகங்களையே மக்கள் பார்த்து கொண்டிருப்பதனால இது இளைஞர்களை இந்த இயக்கத்தில் ஈர்க்க முடியல அப்படின்னும் போது சில மாற்றத்தை கொண்டு வரது விரும்பும் போது சோனியா காந்தி அவர்கள் மூத்த தலைவர்கள் வந்து இருக்காங்க, அவர்களுடைய ஒப்புதலோடு தான் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும். அது ராகுல் காந்தியால் முடியல. ஆகையினால் அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் ஒதுங்கி இருக்கிறார். ஒதுங்கினா அவர் பொறுத்து அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸ்தாபன ரீதியாக அவர் தொடர்பில் இல்லையே தவிர சோனியா காந்தி பொதுச் செயலாளர் வேணுகோபால் மூலமாக கட்சி இயங்கி கொண்டு தான் இருக்கிறது, கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
டெய்லி சுர்ஜிவாலா பத்திரிகை அறிக்கையை கொடுக்குறோம், பத்திரிகையின் மூலமாக கருத்துக்களை சொல்கிறோம். ஒரு கட்சி அப்படி தான் செயல்படும். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் அறிக்கை கொடுக்கறது காணொலி காட்சி மூலமாக விவாதிப்பதை தவிர வெகுஜன அரசியல்ன்றது இப்போ செய்ய முடியாது. அஞ்சு பேருக்கு மேலே நீங்கள் கூடவே முடியாது. சார், திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுவாலைக்கு எதிராக போராட்டம் நடத்துவது இந்த மாதிரி நீட் நடத்துகிறேன் முடிச்சிடும் சார். அதுக்கெல்லாம் வெளியில் வந்து நின்று வாசல் இருப்ப போராட்டங்கள் பண்ணுறது, கருப்பு கொடி காட்டுறதுன்னு ஏதேனும் ஒரு வகையில் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி முகமாக ஸ்டாலின் தெரிகிறார், ஒளிர்கிறார். இந்திய அளவில் மோடிக்கு எதிராக அல்லது பாஜக எதிராக ஏன் ஒளிர முடியல காங்கிரஸ்? ராஜஸ்தான்ல ஒரு ஆட்சி பிரச்சனைனா உடனே போயிடுறீங்க, களத்தில் போய் நின்று பவர் வேணும்னா பண்றீங்க. இல்ல இல்ல இல்ல, பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தனது கருத்துக்களை பதிவு செய்கிறார், கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியில், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஊடகப்பிரிவு நாள்தோறும் அறிக்கைகள், அபிஷேக் சிங்வி, கபில் சிபல், இப்படி எல்லோரும் வந்து பவன் கெரா போன்றவர்கள் டெய்லி பத்திரிகையாளர்களில் டெய்லி அறிக்கை கொடுக்குறோம், டெய்லி கருத்துக்களை சொல்கிறோம். இப்படி தான் இந்த சூழலில் செயல்பட முடியும். இன்றைக்கி இருக்கிற கொரோனா தொற்று பரவல் சூழலில், பொது ஊரடங்கு இருக்கிற நேரத்தில் வெகுஜன அரசியலுக்கோ பெரிய ஆர்ப்பாட்டங்களுக்கோ கிடையாது. நீங்கள் அஞ்சு பேருக்கு மேலே போனால் வழக்கு போட்டுருவாங்க. ஆக இந்த சூழலில் இப்போ நாளைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காது. ஏற்கனவே நாங்கள் வந்து ராஜீவ்காந்தி சிலையத்தில் அந்த ராஜஸ்தான் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி எடுத்து ராஜ்பவனுக்கு ஆர்ப்பாட்டம் போன போது அதில் பங்கு கொண்ட 200 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஆக இருக்கிற சூழலில் நீங்கள் வந்து ஓரளவு தான் நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கில்லாத ஒரு விஷயமா சார்? இல்லை, என்ன சொல்கிறேன், அதுக்கு சொல்ல அந்த மறுபடியும் நாளைக்கு போராட போகிறோம், நாளைக்கும் வழக்கு போட போகிறாங்க, எதிர்கொள்ள தான் போகிறோம். ஆக காங்கிரஸ் கட்சி செயல்படலைன்னு சொல்ல வேண்டாம். இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 6 மாதத்துக்குள்ளாக இந்த அம்மா சோனியா காந்தி அவர்கள் தலைவராக இருப்பார். அதற்குள்ளாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடி அந்த கூட்டத்திலே ராகுல் காந்தி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றன. அவர் தான் தலைவராக வரப்போகிறார். அவர் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முற்றிலும் சீரமைக்கப்பட்டு புதிய தலைமுறைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு துடிப்பு மிக்க இயக்கமாக காங்கிரஸ் என்றைக்குமே தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதிலிருந்து பின்வாங்காது. அது எப்பயுமே அதுக்கு ஒரு இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் உண்டு. காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே மீண்டும் எழும். அது வந்து என்றைக்குமே சோடை போனதில்லை. எந்த கிரைசிஸ், ஜனதா ஆட்சியில் இந்திரா காந்தியை கைது செய்தார்கள், அதற்கு பிறகு 1977 மீண்டும் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் திரும்பவும் அதே போடலுமே தான் இன்றைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, கரண்ட் ஸ்டேட்டஸ் நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கு பாஜகவினுடைய மக்கள் விரோத அராஜக ஆட்சியை எதிர்த்து ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் நாங்கள் செயல்பட்டு ஒரு வலிமை உள்ள இயக்கமாக நாங்கள் மாறுவோம். முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ இறுதி கேள்வி அதை கேட்டுறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஒப்பீடு இருக்குது பொதுவாகவே வந்து, இது வந்து காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் பாஜக விரும்பாதவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்டுமே ஒன்று தாங்க. இப்போ என்னையவே கொண்டு வந்ததுக்கு அவங்க இப்போ இன்றைக்கி அமல்படுத்திருக்காங்கன்னா அதுக்கு அடித்தளம் போட்டது காங்கிரஸ் தான். உப்பாஸ் சட்டத்துக்கு அடித்தளம் போட்டது நீங்கள் தான். இப்போ பல விஷயங்கள் இன்றைக்கி அவங்க அமல்படுத்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். எப்படி நீங்கள் வேறுபட்டு நிற்கிறீங்க? இல்லை இல்லை, எல்லாத்தையும்னா இப்போ வந்து ஆதார் இருக்குது. ஆதார் நாங்கள் கொண்டு வந்தபோது உங்கள் பணம் உங்கள் கையில், நாங்கள் ஜெயராம் ரமேஷ்லாம் சிதம்பரம்லாம் பேசினப்போ அதை கடுமையாக விமர்சனம் செய்தவர் நரேந்திர மோடி. அதே போல் ஜிஎஸ்டி வரி அதை கொண்டு வந்தபோது அதை கடுமையாக எதிர்த்தவர் நரேந்திர மோடி. ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து அந்த சட்டத்தை நாங்கள் அந்த வரி சீரமைப்பை ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லி பாராளுமன்றத்திலே எதிர்த்து வாக்களித்தவர்கள் அந்த சீர்திருத்த வரியை. அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதே போல் உணவு பாதுகாப்பு சட்டம் அதையும் எதிர்த்தார்கள். அதே போல் 100 நாள் வேலை திட்டம் அதையும் எதிர்த்தாங்க. இப்படி பல விஷயங்களை அவங்க வந்து எதிர்த்தாங்க. நீட் வந்து நாங்கள் ஆட்சிக்கு இருக்கிற வரைக்கும் நீட்டை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தலாம் இல்லையா சார்? இல்லை இல்லை, அது நீதிமன்றம் ஆணையின்படி நடந்ததே தவிர நாங்கள் முன்மொழிந்ததே கிடையாது. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்று மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அது போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட நீட் தேர்வு மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் துஷார் மேத்தா போய் நாங்கள் நீட் தேர்வு நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் நீட் தேர்வதை நடத்துவதில் உறுதியாக இருக்கிறோன்னு சொன்ன பிறகு தான் நீட் தேர்வுக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்து விட்டது. இன்றைக்கி என்ன நிலைமை, கிட்டத்தட்ட 26 லட்சம் மாணவர்கள் எழுத போகிறாங்க நீட்லேயும் ஜேஇஇல ரெண்டுலேயும் சேர்த்து. 26 லட்சம் அவங்களுடைய தாய்மார்கள்லாம் கூட போனாங்கன்னா 50 லட்சம் பேர் மொபிலைஸ் ஆகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு.
இதில் எந்த மாணவருக்காவது ஏதாவது இந்த தொற்று காரணமாக ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? இந்த நீட் தேர்வை இந்த ஆண்டு ஒத்தி வைக்கணும். அடுத்து ஏற்கனவே 12ஆம் வகுப்பில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை இருக்கணுன்றதான் எங்கள் கோரிக்கை. அதற்காக நாளைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் விடுத்த அறிக்கையின் அடிப்படையில் நாளை 11 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நீங்கள் சொன்னதே போல் காங்கிரஸ் கட்சிக்கு துடிப்பான மீண்டும் ஒரு புதிய முகமாக அல்லது மீண்டும் ஒரு வலிமையான தலைமை வருகிறதா இல்லையாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களோட உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பேச மிக்க மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குதல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அரசியல் ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.